பாதங்களை சிறந்த முறையில் பராமரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட பாதங்களை ரொம்ப சுத்தமாகவும் ஈரம் படாமலும் வச்சுக்கணும். ரெண்டு பாதங்களையும் தினமுமே பரிசோதிச்சுக்கணும். கால் விரல்களுக்கு இடையில கூட வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உதவியை கூட நம்ம கேட்கலாம். பாதங்களோட கீழ்ப்பகுதியை பார்க்குறக்கு நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை பயன்படுத்தலாம். உங்களுக்கு பார்வை கோளாறு இருந்துச்சுன்னு சொன்னால் குடும்பத்தில் யாரையாவதும் பாதங்களை பரிசோதிக்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம வந்து எப்பவுமே ஃபேஸ்க்கு எடுத்துக்கிற அக்கறை வந்துட்டு பாதத்துக்கு எடுத்துக்க மாட்டோம். பட் ஆனால் நம்ம பாத பராமரிப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை தவிர்த்துக்க முடியும். வீக்கமாக இல்லைன்னா சிவந்து போய் இருக்கிற பகுதிகள், வெடிப்புகள், வெட்டுகள், சிராய்ப்புகள், வறண்டு போன சருமத்தெலும்புகள், அப்புறம் ஜில்லுன்னு குளிர்வாக இருக்கிற பகுதிகள், அதாவது ரத்த ஓட்டம் தாழ்வாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அடிக்கடி விறுவிறுத்து போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு காலில் கவனமாக பார்த்துக்கணும். நம்மளோட பாதங்களை தினமும் வெதுவெதுப்பான தண்ணீரில் நல்லா சோப்பு போட்டு கழுவணும். சுடுநீர் யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக கட்டை விரல்களுக்கு இடையில் இருக்கிற பகுதிகளில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு பாதங்களை உலர விடணும். தினமும் ரெண்டு முறை நம்மளோட ஷூக்களை பரிசோதித்து போட்டுக்கணும். ஏன்னா அதில் வந்து காயம் ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது ஒரு பொருள் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஷூ போடும்போது நம்ம வந்துட்டு அதை மேலும் கீழுமாக கவிழ்த்து சுத்தம் செஞ்சுட்டு தான் போடணும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிற ஷூ சாக்ஸ் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி ஸ்லிப்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது கூட நம்ம காலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒருபோதும் வெறும் காலோட நடக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். கால் விரல் நகங்கள் வளரும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா விரல் நகங்களை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த சதுக்குள்ளே போய் குத்திட்டு நிற்கும். ஸோ அதனால் நகங்கள் வந்துட்டு கரெக்டாக நம்ம வெட்டிக்கணும். அதே மாதிரி நகங்கள் தடிமனாகவும் வளைஞ்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பார்வை கோளாறு இருந்துச்சுன்னா நம்ம வேறு யாரையாவது கூட நகங்களை ஒழுங்காக வெட்டுறதுக்கு உதவும் மாதிரி கேட்டுக்கலாம். அதே மாதிரி சுடுநீரால் ஏற்படுற தீப்பு, நடைபாதை, மணல், சுடுநீர் பாட்டில், ஹீட்டிங் பேடு இதெல்லாமே வந்துட்டு தவிர்த்துடணும். சூட்டையோ இல்லைனா தீப்புண்ணையோ நம்மளால் உணர முடியாது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். கால் ஆணி இல்லைனா பாதங்களில் தடிமனாய் போய்விட்ட தோலை நம்மளாகவே வெட்டி எறிகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம பியூட்டி பார்லரில் கூட அதுக்கான சிகிச்சையை நம்ம எடுத்துக்க முடியும். பாதங்களில் சீல் புண் இல்லைனா வெளியே தெரியக்கூடிய வகையில் புண்ணு இல்லைனா வெட்டுப்பட்ட காயம் இல்லைனா கொப்பளத்தில் தொற்றுநோய், கால் விரல் சிவந்து மென்மையான நிலை, உணர்வில் மாற்றம், வலி, நடுக்கம், மரத்து போய்விட்ட நிலை இல்லைனா எரிச்சல், அதே மாதிரி பாதங்களை பார்க்கும்போது ஏதாவது மாற்றம், வெடிப்புகள், காயங்கள் இதெல்லாமே நம்மளுக்கு தென்பட்டுச்சுன்னு சொன்னால் உடனடியாக நம்ம நீரிழிவு மருத்துவரை தொடர்பு கொள்வது ரொம்பவும் நல்லது. மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.